Hi everyone! Welcome to my YouTube channel. I hope you are all very good. Today we are going to see about the poem Half-Cast written by John Aherd. இனக்கி நம்ப பாக்கப்போரு போயம் என்ன அப்படினா Half-Cast. இந்த Half-Cast அப்படிங்கிரது casteன்னும் சொல்லலாம் அல்லது casteன்னும் சொல்லலாம் இந்த போயம் John Aherd அப்படிங்கிருவரை வெளித்திருக்கிறாரே and he is a poet and playwright. ரைட் அண்ட் அவரை பொறுத்தளவுக்கு ஹி கேம் டு இங்கிலாண்ட் ஃப்ரம் கயானா இன் நைன்டீன் செவன் அதாவது ஜான் அகார்டு அப்படிங்கிற இந்த பொயட் வந்து கயானாவில் இருந்து இங்கிலாந்துக்கு நைன்டீன் செவன்டி செவனில் Caribbean people கரீபியன் பீப்புள் எல்லா கரீபியன் பீப்புளை போலவும் இவருக்கும் mixed race தான் இருக்கு அண்ட் லைக் மெனி பீப்புள் ஃப்ரம் கரீபியா ஹி இஸ் மிக்ஸட் race. ஹிஸ் மதர் இஸ் Portuguese, born இன் கயானா பட் and his father is black. அண்ட் இவரை பொறுத்தளவுக்கு அவங்களோட மதர் வந்து ஒரு போர்ட்டுகீஷியன் விமன் அண்ட் அவங்களோட ஃபாதர் வந்து ஒரு ஆப்பிரிக்கன் பிளாக் மேன் அண்ட் இங்க இவரும் அதனால மிக்சர்ட் ரேஸ் மேன் இரண்டு பக்கமும் சொந்தங்கள் இருக்கிறதுனால ஒரு போர்ட்டுகீஸ் ஒயிட் உமன் அண்ட் ஒரு பிளாக் மேனுக்கு பிறந்த ஒரு பையன் தான் இந்த ஜான் அஹட் அப்படிங்கிறவர் அண்ட் ஒன் இவருக்கு இங்கிலாந்துல வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் என்ன ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா ஒன் ஆஃப் த திங்ஸ் இங்கிலாண்ட்ல பலதரப்பட்ட மக்களையும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அதனால அவருக்கு இங்கிலாந்தில் வாழ்கிறது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நாட் லைக் த வியூ டூ ஆஃப் ரேஷியல் ஆர்ஜின்ஸ் விச் இஸ் இம்ப்ளாய்டு ஸ்டில் யூஸ்ட் பை மெனி பீப்புள் டுஸ்கிரைப் பீப்புள் ஆப் மிக்சட் ரேஸ் அண்ட் இவரை பொறுத்தளவுக்கு ஒரு மிக்சர்ட் ரேஸ் மேன் அந்த மிக்சட் ரேஸ் மேனா இருந்த காரணத்தினால இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் மனிதர்கள் மக்கள் எல்லாம் இந்த மிக்சர்ட் ரேஸ் பீப்புளை அழைக்க ஆரம்பிச்சாங்க அண்ட் இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனால இவர் ரொம்பவே பாதிக்கப்பட்டாரு அதனால தான் இந்த போயமும் இங்கே ஹாஃப் கேஸ்ட் அப்படிங்கிற பேர்லையே எழுதியிருக்கிறாரு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன்னா என்ன அதாவது நம்மளுடைய நிறத்தின் காரணமாக வெறுத்து ஒதுக்குதல் அப்படிங்கிறது தான் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அந்த நிறம் அப்படிங்கிறது இங்க ஜான் அகாட பொறுத்தளவுக்கு அவங்க அம்மா ஒரு போர்டுகீசியர் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒயிட் பீப்புள் அண்ட் அதுவே அவங்க அப்பா ஒரு பிளாக் மேனுங்கிறதுனால பிளாக் மேன் அண்ட் இந்த ரெண்டு கலரும் ஒயிட் அண்ட் பிளாக் மிக்ஸ் ஆனதுனால இவங்களை மிக்சர்ட் ரேஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க அண்ட் இப்போ தான் அந்த மிக்சர்ட் ரேஸ்ங்கிற வார்த்தை நடைமுறைக்கு வந்திருக்கு முன்னாடி இவர் வாழ்ந்த காலகட்டங்களில் ஹாஃப் கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் நடைமுறையில் இருந்திருக்கு இப்போ அந்த ஹாஃப் கேஸ்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை இப்போ இருக்கிற டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரியில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சட்டத்துக்கு புறம்பானவர்கள்னு அர்த்தம் சட்டப்படி அந்த வார்த்தையை தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க பிகாஸ் த வேர்ட் ஆஃப் கேஸ் இஸ் சோ ரூட் அண்ட் இன்சல்ட்டிங் அந்த வேர்ட் வந்து ரொம்ப ரூடாகவும் இன்சல்ட் பண்ற மாதிரியும் இருக்கிறதுனால அதை தடை பண்ணியிருக்காங்க அண்ட் ஜான் அஹர்டை பொறுத்த அளவுக்கு த டைவர்சிட்டி ஆஃப் கல்ச்சர் இன் இங்கிலாந்து இஸ் வெரி எக்ஸைட்டிங் அப்படின்னு சொல்றாரு அண்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இங்கிலாந்தில் பதல்தரப்பட்ட மக்கள் இருக்கிறதுனால இங்கே பலவிதமான கல்ச்சர்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸை பார்க்க முடியுது அது எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங் ஆகிருக்குன்னு சொல்றாரு அண்ட் அது போக இவரோட போயம்ஸில் அவர் ஹியூமர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்து எழுதுறாரு அண்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஐ திங்க் ஹியூமர் கேன் பி வெரி பவர்ஃபுல் ஹியூமர் பிரேக்ஸ் டவுன் பவுண்டரிஸ் டாப்பிள்ஸ் அவர் செல்ஃப் இம்பார்டன்ஸ் இட் கனெக்ட்ஸ் பீப்புள் அண்ட் இவரை பொறுத்தளவுக்கு இவரோட பொயிட்ரிஸ்லாம் ஹியூமருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார் அதாவது நக்கலா ஒரு முக்கியமான விஷயங்களை ரொம்ப காம்ப்ளிகேஷனான விஷயங்களை நக்கலா சொல்ற மாதிரி சொல்லுவார் அண்ட் இவரை பொறுத்தளவுக்கு அந்த ஹியூமர் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு அண்ட் நிறைய பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்லப்படுற எல்லை வரையறை கோடுகளை இது அழிக்கக்கூடியது அண்ட் நமக்கு செல் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் தரக்கூடியதுன்னு சொல்கிறாரு அண்ட் இந்த ஹியூமர் மூலியமாக நிறைய பீப்புளோட கனெக்ட் ஆக முடியும் அப்படிங்கிறது இந்த ஜான் அகார்டோட எண்ணமாக இருக்கிறது தென் நம்ம பார்க்க போகிறது இந்த போயம் எதை பற்றி பேசுதுன்னு பார்க்க போகிறோம் வாட் இட் இஸ் அபவுட் ஹாஃப் கேஸ் ஹாஃப் கேஸ் இட் இஸ் அ போயம் பை ஜான் அகாட் அண்ட் திஸ் போயம் டாக்ஸ் அபவுட் ஹவு பீப்புள் ஹூ

Support Panida in the John Ahad poet, and John Ahad wants the readers to feel open minded about half caste people because he talks about people like. பிகாசோ அண்ட் செக்கோவ்ஸ்கி மிக்சிங் திங்ஸ் டுகெதர் அண்ட் பீன் பிரிஜுடியூஸ் அண்ட் இவரை பொறுத்தளவுக்கு ஹாஃப் கேஸ்ட் அப்படிங்கிற பீப்புள் கிட்ட மற்ற மனிதர்கள் பேசும்போது முழு மனதோடு அவங்களையும் ஒரு மனிதர்களாக சக மனிதர்களாக மனிதத்துவத்தோட பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போயத்தை எழுதியிருக்கிறாரு வாங்க இந்த போயமை டீடைல்டா பார்க்கலாம் பட் என்ன மாதிரியான ஒரு இங்கிலீஷை யூஸ் பண்ணியிருக்காரு யூஸ் பண்ணிருக்காருன்னு பார்க்க போறோம் அண்ட் த டைப் ஆஃப் இங்கிலீஷ் த ரைட்டர் யூஸ் இந்த போயமப் பொடுத்தலவுக்கு the first three lines are standard English perhaps this is to make sure that he is listened to and இவர பொருத்தலவுக்கு முதல் மூன்று வரிகளை மட்டுந்தான் ஒரு standard ஆனை Englishல் எல்லுதிருக்காரு because எனக்கு English தெரியும் அப்படி இங்கரதா சொல்ரதுக்காத first three lines மட்டு Englishல் எல்லுதிருக்காரு then and other part of the poem the rest of the poem is in afro

பேக்ரவுண்டுக்கும் தனக்குன்னு இருக்கிற அந்த ஐடென்டிட்டி எங்களோட மொழி எங்களுக்கு பெருசு அப்படிங்கிற ஒரு பெருமையை வெளிப்படுத்தும் விதமாக தான் எழுதியிருக்கிறாரு ஹி ஹாஸ் ஹிஸ் ஓன் ஐடென்டிட்டி அண்ட் ஓன் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் அண்ட் ஹீ இஸ் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிஸ் ஆஃப்ரோ கரீபியன் டைலாக்ட் அப்படிங்கிறத இங்கே சொல்றதுக்காகவே இந்த வித்தியாசமான ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த லாங்குவேஜ் இந்த இந்த போயமுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா சூட் ஆயிருக்குன்னே சொல்லல போயமோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம் த லே அவுட் ஃபார் ஹாஃப் கேஸ் ஜான் அஹர்ட் இஸ் அ பர்ஃபார்மன்ஸ் பீஸ் இட் வாஸ் ரிட்டன் டு பி ரீட் அவுட் லவுட் வித் டோன் இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு நம்ம டக்குன்னு இந்த போய்ட்ரியோட லைன்ஸை பார்த்தா புரியாது இதை ரொம்ப சத்தமாக லவுடாக ரீட் பண்ணி அதுவும் ஒரு டோனிக்கலோட ஒரு ரிதமிக்கலாக ரீட் பண்ணால் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த நான் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் அதாவது அந்த ஆஃப்ரோ கரீபியன் டைலாக்டு நமக்கு ஈஸியாக புரியும் அண்ட் இங்கே இந்த போயட் வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ஸ்ல த்ரீ டிஃப்ரெண்ட் லென்ஸில் எழுதியிருக்கிறாரு அண்ட் இங்கே ஒவ்வொரு ஒரு சென்டென்சஸும் ரொம்ப ஷார்ட் சென்டென்சஸ் இருக்கு அண்ட் பன்ச்சுவேஷன் எதுவுமே இல்லாமல் இருக்கு இது எதனால ரொம்ப ஷார்ட்டாகவும் பஞ்சுவேஷன் எதுவும் இல்லாமல் எழுதினாரு அப்படின்னா நான் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் எழுதியிருக்கிறாரு அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் த போயம் ஹி ஷோஸ் ஹவு த இஸ் பை ஆஸ்கிங் த லிசனர் வாட் மீன்ஸ் அதாவது இதில் வர்ற ஹாஃப் ஹாஃப்னா என்ன எதனால நீங்க மிக்சட்

தானும் அதாவது இந்த ஜான் அஹாட் பொயட்டும் ஒரு ஹாஃப் கேஸ் மிக்சட் ரேஸ் மேன் அப்படிங்கிறதுனால எனக்கு என்னோட உடம்புகள் எல்லாம் என்னோட உடல் உறுப்புகள் எல்லாம் பாதியாவா இருக்கு நானும் உங்களை போல ஒரு முனி முழு மனிதரா தானே இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்ல வராரு அண்ட் இந்த தேர்ட் ஸ்டான்ஸா ஹி டெல்ஸ் த லிசனர் டு கோ அவே அண்ட் திங்க் அபவுட் வாட் ஹி ஹேஸ் செட் அண்ட் இங்க தேர்ட் ஸ்டான்ஸால முடிவில் என்ன சொல்றாருன்னா நீங்க ஹாஃப் கேஸ்ட் பீப்புள சக மனுஷங்க மனுஷங்களா பாருங்க அண்ட் அந்த மனிதர்களும் உங்களைப் போலவே ஒரு முழு மனிதர்கள் தான் அவங்க மிக்சட் ரேஸ் ஹாஃப் காஸ்ட்ங்கிறதுனால அவங்க ஹாஃப் ஆலாம் இல்ல அதாவது பாதி மனிதர்களா இல்ல அவங்களும் உங்களை போல ஒரு முழு சக மனிதர் தான் அப்படிங்கறத உணர்ந்துக்கோங்கன்னு சொல்றதுக்காக இந்த poem எழுதி இருக்காரு நெக்ஸ்ட் வந்து வாட் டஸ் த டைம் ஹாஃப் காஸ்ட் சஜஸ்ட் ஹாஃப்னா என்ன கேஸ்டுனா என்ன ஹாஃப் கேஸ்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம் ஹாஃப் அப்படிங்கிறது நம்ம பாதி அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா லெஸ் தேன் ஹோல் பாதியாக இருக்கிறது அண்ட் பாதியா இருக்கிறது நமக்கு எப்பவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம் சோ லெஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் பாதி அப்படின்னா முழுமையாக உருவாகாத அப்படின்னு அர்த்தம் அதுக்கு நாட் ப்ராப்பர்லி ஃபார்ம் ஸோ ஹாஃப் அப்படிங்கிறது லெஸ் தேன் ஹோல் லெஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் நாட் ப்ராப்பர்லி ஃபார்ம் அண்ட் அதுவே கேஸ்ட் அப்படின்னா யூஸ்ட் ஆஸ் இன் கலர் த கேஸ்ட் ஆஃப் சம்திங் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் எப்படி இந்த காஸ்ட் அப்படிங்கறத உருவாக்குறாங்கன்னா ரேஷியல் விஷயமா ரேஸ் வச்சு பிரிக்கிறாங்க ரேஸ் அப்படி அப்படின்னா கலர் நிறத்தின் அடிப்படையில் இந்த கேஸ்டை பிரிக்கிறாங்க அதுவே இந்தியா தமிழ்நாடு அப்படின்னு வந்துட்டோம்னா ஜாதி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஊரில் எப்படி அந்த மேல் ஜாதியினர் கீழ் ஜாதியினர் சொல்லி அவங்கள அன்டச்சபிள் பீப்புள் தீண்டத்தகாதவர்கள்னு ஒதுக்கி வைக்கிறாங்களோ அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இந்த ஹாஃப் கேஸ்ட் அப்படிங்கிற இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் வச்சு நிறத்தின் அடிப்படையில் ஒதுக்கி வைக்கிறாங்க அண்ட் கேஸ்ட் மேட் ஆர் ஃபார்ம் கேஸ்ட் அப்படிங்கிறது உருவாக்கப்படுறது தான் அது நம்ம பிறக்கும் போதே நம்மளோட வர்றது கிடையாது அது யாரோ ஒரு மனிதர்கள் உருவாக்கி வைத்த ஒரு அமைப்பு அல்லது ஒரு சமூகத்தின் கோட்பாடுன்னு சொல்லலாம் இது யாரோ ஒருத்தவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க இது தானாக உருவாகவில்லை அப்படிங்கிறதையும் இங்க நம்ம புரிஞ்சுக்கிடலாம் நெக்ஸ்ட் நம்ம இந்த போயம பார்க்கலாம் இந்த போயமோட ஃபர்ஸ்ட் த்ரீ லைன்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ ஸ்டாண்டிங் ஆன் ஒன் லெக் ஐ ஆம் ஹாஃப் கேஸ்ட் அண்ட் இங்கே போயம் வந்து ஒரு ஜோக் மாதிரி ஓபனிங் ஸ்டாண்ட்ஸ் ஒரு ரெடிக்குல ஓபன் ஆகுது அண்ட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு தன்னோட ரீடர்ஸ்க்காக சொல்றாரு ரீடர்ஸ் அல்லது இங்கிலாந்து அந்த யூரோப்பியன் பீப்புள் ரேஷியலாக இவரை டிஸ்கிரிமினேட் பண்ணுற பீப்புளுக்காகவும் சொல்றாரு அண்ட் இங்கே த ஸ்பீக்கர் ஹூ ஸ்டாண்ட்ஸ் ஆன் ஹிஸ் ஒன் லெக் பிகாஸ் ஹீ இஸ் ஒன்லி ஹாஃப் மேட் ஆர் ஹீ இஸ் அ ஹாஃப் பேர்சன் அண்ட் இவரை பொறுத்தளவுக்கு இவர் ஒற்றை காலில் நிற்கிறாரு எதனால அப்படின்னா இவரை எல்லாரும் அந்த ஹாஃப் கேஸ்ட் அப்படின்னு வெறுத்து ஒதுக்கிறதுனால நான் ஒரு முழுமையாக உருவாகாத மனிதன் கேஸ்ட் அப்படின்னாலே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அது தானாக உண்டாகினது கிடையாது அது ஒரு சில மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அப்படி நீங்கள் உருவாக்குன அந்த கேஸ்டில் நான் ஹாஃப் தான் இருக்கிறேன் ஸோ அப்படி நான் அரை மனிதனாக இருக்கிற காரணத்தினால நான் ஒற்றை காலில் நிற்கிறேன் ஒரு முழு மனிதனாக இருந்தால் ரெட்டை காலில் நிற்பாங்க அண்ட் அரை மனிதன் அப்படின்னு நீங்கள் எனக்கு ஒரு முத்திரை குத்துனதுனால நான் ஒற்றை காலில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு

மிக்ஸட் ரைஸ் பீப்புள் ஹாஃப் கேஸ்ட்ன்னு சொல்ற people கிட்ட இவர் என்ன ஒரு கொஷின் கேக்குறாரு அப்படின்னா எக்ஸ்பிளைன் யூர் செல்ஃப் வாட் யூ மீன் பை த வேர்ட் ஹாஃப் cast நீங்க சொல்ற அந்த ஹாஃப் cast அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னு நீங்களே சொல்லுங்களேன் பிகாஸ் இவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு you மீன் வென் பிகாஸோ மிக்ஸ் ரெட் அண்ட் இஸ் அ ஹாஃப் கேன்வாஸ் அப்படிங்கிறவர்

எக்ஸ்பிளைன் யுவர் செல் வாட் யூ மீன் யூ சே ஹாஃப் யூ மீன் வென் லைட் அண்ட் ஷேடோ மிக்ஸ் இன் தை இஸ் அப் வெதர் அண்ட் இவருக்கு குடுக்கிற நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா லைட் லைட் மீன்ஸ் வெளிச்சம் ஒளி ஷேடோ அப்படின்னா நிழல் அது இருட்டா இருக்கும் ஒளியும் அண்ட் இருளும் சேர்ந்தது தான் ஒரு வானிலை அண்ட் இப்படி நீங்கள் ஒரு ஸ்கை ஒரு வானத்தில் ஒளியும் இருளும் சேர்ந்த ஒரு வெதர் கிடைக்கிறதுனால ஒரு வானிலை உருவாகிறதுனால நீங்கள் அந்த வெதரை ஹாஃப் கேஸ்ட் வெதர்ன்னு சொல்வீங்களா அப்படின்னு அந்த கொஷினை கேட்குறாரு வெல்

to sun or Ross. அண்ட் இங்க இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க இங்கிலாண்டோட வெதர் எப்பவுமே பாதிநேரம் இருளாகவும் பாதிநேரம் ஒளியாகவும் இருக்கக்கூடிய அந்த நீங்க வெதர்னு சொன்னீங்க அப்படின்னா சில சமயம் இங்கிலாண்டோட வெதர்ல சூரிய ஒளியே வேண்டாம் எப்பவுமே அந்த இருள் சூழ்ந்த ஒரு வெதர் ஒரு வானிலை தான் இருக்குது அப்போ நீங்க இதை என்னன்னு சொல்லுவீங்க உங்களோட வெதரை நீங்க என்னன்னு குறிப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கேக்கிறாரு அண்ட் ஆ ராஸ் ஆ ராஸ் அப்படிங்கிறது மை ஆஸ் நம்ம திட்டும்போது சிலரை அந்த ஒரு ஆங்க்ரி ரொம்ப கோவமாக திட்டும்போது மை ஆஸ் அப்படிங்கிற ஒரு டயலாக்டை யூஸ் பண்ணுவாங்க அண்ட் அந்த டயலாக்டை இங்கே போய்ட்டு ரொம்ப கோவமாக தன்னை பார்த்து மிக்சட் ரேஸ் மேன் அப்படின்னு சொல்கிற ஹாஃப் கேஸ்டுன்னு சொல்கிற அந்த பீப்புளை பார்த்து ரொம்ப கோவமா மை ஆஸ் அப்படின்னு குறிப்பிடுறாரு தென் எக்ஸ்பிளைன்வுஸ்கிட் அட் த பியானோ அண்ட் மிக்ஸ் எ பிளாக் கீ அண்ட் அ ஒயிட் கீ இஸ் அப் சிம்பனி அண்ட் இவரை பொறுத்தளவுக்கு என்ன சொல்றாரு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா செக்அவ்ஸ்கி செக் அப்படிங்கிறது ஹூ இஸ் அ ஃபேமஸ் ரஷ்யன் கிளாசிக்கல் மியூசிக் கம்போசர் ரஷ்யாவில் இருக்கிற பெரிய ஒரு மியூசிக்கல் கம்போசர் தான் இந்த செக் அப்படிங்கிறவர் இந்த செக் தன்னோட பியானோ பியானோ நமக்கு தெரியும் அதில் பிளாக் அண்ட் ஒயிட் கீஸ் இருக்கும் ரெண்டு பிளாக் கீஸ் அண்ட் ஒயிட் கீஸ் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணாதான் அழகான ஒரு மியூசிக்ங்கிறது கிடைக்கும் ஸோ அவர் பிளாக் அண்ட் ஒயிட் கீஸை மிக்ஸ் பண்ணி ஒரு சிம்பனி ஒரு ஹார்மோனியான

பீப்புள் அதாவது மிக்ச ரேஸ் அப்படின்னும் ஹாஃப் கேஸ்ட் அப்படின்னும் சொல்கிற அந்த மக்களுக்கு ஒரு ரிடிக்குல் பண்ணுற மாதிரி அவங்கள சட்டையர் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன விதத்தில் எங்களை ஹாஃப் கேஸ்ட்னு சொல்கிறீங்க அதோட மீனிங் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி கேட்குறாரு அண்ட் நெக்ஸ்டா ஆ லிசனிங் டு யூ வித் த ஹாஃப் ஆஃப் மை இயர்

அது அவங்களோட ரேஷியல் அல்லது அவங்களோட கேஸ்ட் ஆலயோ அவங்க வந்து தாழ்வானவர்கள் அவங்க ஒரு பாதி மனிதர்னு நம்ம சொல்ல முடியாது தான் ஒரு பாதி மனிதர் இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக சில இங்க சொல்றாரு நெக்ஸ்ட் இந்த தேர்ட் ஸ்டாண்ட்ஸால இந்த ஹாஃப் கேஸ்ட் அப்படிங்கிற இந்த டேம் மூலயமா டிஸ்கிரிமினேட் பண்ணி பீப்புளை ரொம்பவே டிஸ்கிரிமினேட் பண்றாங்க அதை நிப்பாட்டணும் அதை நிறுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இவர் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு அதாவது ஒரு முழு மனிதர் அப்படின்னு இருந்தா அவங்க சில விஷயங்களை கேட்கும் இரண்டு காதுகளையும் வச்சுதான் கேட்பாங்க இரண்டு கண்களையும் வச்சுதான் பார்ப்பாங்க அண்ட் அவங்க தூங்கணும் அப்படின்னா ஒரு சாதாரண மனிதன் தூங்கும் தன்னோட இரண்டு கண்களையும் முழுமையாக மூடி தான் தூங்குவாங்க ஆனால் இந்த ஹாஃப் கேஸ்ட் அப்படின்னு இவங்களை குறிப்பிடுறதுனால போய்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆஸ் அ ஹாஃப் மேன் நான் ஒரு பாதியான மனிதன் அப்படிங்கிறதுனால நான் லிசன் பண்ணும்போது பாதி காதை வச்சு தான் கேட்பேன் அண்ட் நான் பார்க்கும்போது பாதி கண்ணை வச்சு தான் பார்ப்பேன் அண்ட் என்ன யாருக்காவது இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சாங்க இன்ட்ரடியூஸ் டு யூ உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க அப்படின்னா நான் என்னோட கைகளை பாதி கைகள் தான் நீட்டுவேன் அண்ட் நான் தூங்கும் போது வென் ஐ ஸ்லீப் அட் நைட் தூங்கும் போது இரவில் நான் தூங்கும் போது ஐ க்ளோஸ் கண்களை பாதி தான் மூடுவேன் கான்சிக்லி வென் ஐ ட்ரீம் ஐ ட்ரீம் ஒரு கனவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே முழுமையான ஒரு கனவாக தான் இருக்கும் பட் நான் ஒரு ஹாஃப் மேன் ஒரு பாதி மனிதன் அப்படின்னு நீங்க குறிப்பிடுறதுனால என்னோட கனவுகள் பாதி கனவுகளாக தான் வரும் அண்ட் வென் மூன் பிகன் டு க்ளோ ஐ ஹாஃப் ஹியூமன் பீயிங் காஸ்ட் ஆஃப் அ ஷேடோ இப்போ வானத்தில் இருக்கிற அந்த நிலவு இரவு சமயத்தில் உலகத்தில் இருக்க அனைவருக்கும் சமமான வெளிச்சம் தான் கொடுக்கும் என்னை பார்த்து நான் ஒரு ஹாஃப் கேஸ்ட் மேன் அப்படிங்கிறதுனால எனக்கு பாதி தான் தருது அப்படின்னு சர்க்காஸ்டிக்கலாக சொல்கிறாரு உங்களுக்கு எந்த விதமான அமைப்புகளோடு கடவுள் படைச்சிருக்கிறாரோ அதே மாதிரி தான் ஹாஃப் கேஸ்ட் பீப்புளுக்கும் கடவுள் அதே அமைப்புகளோடு தான் படைச்சிருக்கிறாரு அதனால அந்த இங்கிலாந்து people are here நீங்கள் அனைவரும் half cast people னு சொல்லி அவங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க வெறுத்து ஒதுக்காதீங்க அப்படினு கேட்டுக்கிட்டறாரு and மேலும் இவர அந்த reader listener கிட்ட என்ன சொல்றாரு அப்படினா but you must come back tomorrow with the whole of your eye and the whole of your ear and the whole of your mind and i will tell you the other half of my story இந்த லைன்ஸ் மூலயமா ஜான் அகர்ட் என்ன ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னா அந்த ரீடர் கிட்ட அட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த ரீடர் யாரு தன்னை வந்து வெறுத்து ஒதுக்குற அந்த கேஸ்ட் அப்படின்னு சொல்லி ரேஷியலா டிஸ்கிரிமினேட் பண்ற அந்த இங்கிலாந்து கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க என்ன கேஸ்ட் பாதி மனிதர்னு சொல்றீங்களே யூ கம் பேக் டுமாரோ நீங்க நாளைக்கு முழு மனிதர்களாக வித் யோர் ஹோல் ஹார்ட் அண்ட் ஹோல் இயர் அண்ட் ஹோல் மை நீங்க ஒரு முழுமையான மனிதரா சக மனுஷங்களை சக மனுஷனாக பார்க்க கூடிய ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மேனா நீங்க உருவாகி வந்தால் ஐ வில் டெல் யூ த அதர் ஹாஃப் ஆஃப் மை ஸ்டோரி என்னோட அதர் ஹாஃப் ஆஃப் த ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்றேன் அண்ட் எனக்கு இந்த மிக்சட் ரேஸ் அப்படிங்கிறது மட்டுமே என்னோட வாழ்க்கை கிடையாது எனக்கு இதையும் தாண்டி வாழ்க்கை அப்படின்னு ஒன்னு இருக்கு அண்ட் அந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஷுட் பிகேம் அ ஃபுல் கம்ப்ளீட் மேன் வித் யுவர் மைண்ட் அண்ட் தாட் நீங்க மனுஷன் விஷயங்களை மனுஷங்களா பார்க்கக்கூடிய ஒரு முழு மனிதனா மாறுங்க அதற்கப்புறம் நீங்க என்னை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் இந்த ஹாஃப் கேஸ்ட் அப்படின்னு ரேஷியல் டிஸ்கிரிமினேட் பண்ற வேலையை ப்ளீஸ் யூ ஹாவ் டு ஸ்டாப் அப்படிங்கிறது தான் இங்கே இந்த பொயட் ரொம்ப ஆழமா ஒவ்வொரு ரீடருக்கும் சொல்ல விரும்புறாரு

சிக்ஸ் லைன்ஸ் வெரி சீரியஸ் இந்த போயமை நம்ம ரீட் பண்ணும் போது ரொம்ப ஈஸியான ஒரு போயமா ரொம்ப காமிக்கலான ஒரு ஜோக் மாதிரி சொன்னாலும் கூட அந்த லாஸ்ட் சிக்ஸ் லைன்ஸ் ஆகிய ஒரு முழு மனிதரா போது இட் இஸ் a refined form so எப்போவுமே mixed ரைஸ் அப்படிங்கிற வார்த்தைகளே பயன்படுத்துங்க half cast அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு எண்ணமாக கூட இருக்குது thank you so much for watching this video kindly subscribe the channel for the more updates thank you once again